गजाननं बोधगणादिशेविदं गविद्धं बोधपरक्षारभक्षितं महासुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपंकजं वेल 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 मुरुघावेल मुरुघन அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயம் என்ன, அதாவது நம்ம டீச்சர் ஸ்கூலில் படிக்கும்போது டீச்சர் சொல்லுவாங்க, நீங்கள் அதை பண்ணப்படாது இதை பண்ணப்படாதுன்னு, அப்புறம் ரொம்ப டென்ஷனாக இருக்கும், கோபமாக வரும். இந்த டீச்சர்லாம் என்னோட டீச்சரா அப்படின்னு சொல்லுவோம். படித்ததுக்கப்புறம் அந்த சப்ஜெக்ட் வரும்போது யார்ட்டையாவது பேசி, இப்பா இப்படிங்க உங்களுக்கு தெரிஞ்சது, எப்படி தெரிஞ்சது, அந்த டீச்சர் தான் சொல்லி கொடுத்தா நம்ம மனசில் நினச்சிப்போம், அந்த டீச்சரை வந்து ரொம்ப பெருமையாக பேசுவோம். அந்த மாதிரி இந்த பூஜை புனஸ்காரங்கள்லேயும் இதை பண்ணப்படாது அதை பண்ணப்படாதுன்னு சொல்லும்போது மன சங்கடங்கள் எப்பவுமே இருக்கும். எதை நாம் செய்து கொடுக்கணும், வென் யூ ஃபாலோ த சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்லி யூ வில் அப்ரிஷியேட் தட் சிஸ்டம். நீங்கள் ட்ரெயினை கரெக்டாக டயத்துக்கு பிடிச்சிட்டே வச்சுக்கோங்களேன், அந்த ரயில்வே துறையை நீங்கள் பாராட்டுவீர்கள். என்ன அருமை ரயில்வே, பா சான்ஸே இல்லை, பார் கரெக்டாக ரைட் டயத்துக்கு எடுத்துட்டோம் பார், சூப்பர் இல்லையா அப்படின்னு சொல்லுவோம். ஒருவேளை இஃப் யூ டின் ஃபாலோ த சிஸ்டம் ஒரு ரெண்டு நிமிஷம் லேட்டாக போனேன்னா, ஏன் உனக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் நின்ன என்ன நின்ன என்னங்கிறேன் கேட்போம், நம்ம சிஸ்டத்தையே குறை சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த பூஜை புனஸ்காரம் நடந்ததுக்கப்புறம் இந்த பூஜை ரூம்லேயும் இல்லை ஒரு ஹோமம் நடந்துடுச்சுன்னா அந்த இடத்துல வந்து நம்ம என்ன கடைபிடிக்கணும், நான் ஃபஸ்ட்டு சொல்லிக்கிறேன், அந்த புஷ்பத்தை மிதிக்கப்படாது. நிறையா பேர்த்த பார்த்துட்டேன், சுவாமிக்கு அர்ச்சனை பண்ண பூனால ஆசீர்வாதம் பண்ணுவாள், நிறைய பூ இருக்கும் அந்த பூவே மிதிப்போம். அர்ச்சனை புஷ்பம் வந்து அவ்வளோ விசேஷம், சுவாமி பிரசாதத்தை மிதிக்கிறோம் நம்ம. விபூதியை கையில் வாங்கிட்டு நிறைய பேர் கீழே இப்படி இறச்சுடுவா, இல்லை கோயில்லையே நிறைய பேர்த்த பார்த்துருக்கேன் இப்படி போட்டு விட்றாளே, அப்படி இருக்கப்படாது. அந்த ஆராத்திய தட்டை எடுத்துகிட்டு அப்படி சைடில் வச்சுட்டு போயிடுவா, அப்படி இல்லை, சுத்தமாக கழுவி வைக்கணும். விளக்கு ஏற்றி அஞ்சு தீபங்கள் ஏற்றினதுக்கப்புறம் அதுக்கு எல்லாம் ஒத்த தீபமாக போட்டுடணும், அல்லது ரெண்டு தீபம் ஆக்கிடணும். ஃபஸ்ட்டு அதை சீமார்னால் கூட்டப்படாது, அழகாக துடைக்கணும், ஒரு துணியினால் துடைச்சி அதை எடுத்து ஓரத்தில் வச்சு, இந்த கா இந்த கவர்மெண்ட் எத்தனையோ சொல்கிறது இந்த இதை யூஸ் பண்ணக்கூடாது பிளாஸ்டிக் கவரை, அதையும் யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம், அதை முதல்ல தவிர்க்கணும். சில பேர் சுவாமிகிட்ட இருக்க பூஜை முடிஞ்சவொடனே அந்த பொட்டெல்லாம் எடுத்துட்டுருப்பான், அப்படிலாம் எடுக்கப்படாது. சுவாமிக்கு போட்ட புஷ்பத்தை பூவாக காலி பண்ணிடுவோம், அப்படி பண்ணக்கூடாது. புனர்பூஜைன்னு ஒரு பூஜை இருக்குது, அதை முடிகிற வரைக்கும் கலைக்கவே படாது. அப்படி இல்லை, பிராமணர் வந்து யதாஸ்தானம் பண்ணணும், யதாசுகம் யதாஸ்தானம் பிரதிஷ்டாபயாமி க்ஷோபனார்த்தே க்ஷேமாய புனராகமனாய ச. இன்னொரு தடவை நான் வந்து ஆகமம் ரீதியாக புனர் ஆகமம் பண்ணுற வரைக்கும் பகவானே எனக்கு நீ மனசிலிருந்து அனுகிரகம் பண்ணுன்னு சொல்கிறா. அப்படி யதாஸ்தானம் பண்ணதுக்கப்புறம்தான் அந்த பிரசாதத்தை வாங்கி கொள்ள வேண்டும். தன விஷயம் இருக்குது, சில பேர் நான் பார்த்துருக்கேன் அங்கேயே போட தூங்கிடுவான், இந்த சுவாமியினுடைய முடித்த உடனே டக 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 எல்லாத்தையும் கலைச்சிருவோம், அப்படி இருக்கப்படாதுங்கிறேன். அந்த ஆவாகனம் எதில் பண்ணியிருப்பான்னா கலசத்துலேருந்து அந்த சுவாமி படத்திற்கு பண்ணியிருப்பா, அந்த தெய்வம் அங்கே தான் இருப்போம், அதனால் அந்த இடத்துல நம்ம மரியாதை செலுத்தியே ஆக வேண்டும். உங்கள் பூஜா மடத்துக்கு எவ்வளோ விசேஷங்கள் உண்டு. சப்போஸ் நீங்கள் பூஜை பண்ணி வச்சுருக்கீள், யாராவது வந்துட்டு என்ன பூஜை நடந்திருக்கா அப்படின்னு அங்கே இருக்கிற பிரசாதத்துக்கு டும்முன்னு ரெண்டு வாயில் போட்டோன்னா உங்களுக்கு கோபம் வருமா வராதா, இனிமேல் வாழை பூஜை ரூமுக்கே விடப்படாது. அந்த மாதிரி சுவாமி பூஜை புனஸ்காரம் புரிஞ்ச உடனே அதுக்குன்னு சில அனுஷ்டானங்களை கடைபிடித்து சுத்தமாக வச்சு அந்த புஷ்பத்தை மிதிக்காமல் விபூதியை கொட்டாமல் குங்குமத்தை கொட்டாமல் எல்லாத்தையும் நீட் பண்ணி எடுத்து வச்சு உடனே அதை எப்படி முன்னாடி இருந்ததோ அதே மாதிரி செய்து கொள்வது உன்னதமான பலன்களை நமக்கு கொடுக்கும்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க, அதை நீங்களும் கடைபிடிங்க. அப்படி பண்ணும்பொழுது வாழ்வில் நிச்சயமாக வெற்றி உண்டு. மீண்டும் சந்திப்போம். வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரகரோகுரங்கள். ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷ். நன்றி, நமஸ்காரங்க.